இது அடோபி கேமரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜூன் அப்டேட் இந்த டைம் கேமரா பிராண்ட் நியூ லுக் அண்ட் ஃபீலோட இந்த வேர்ஷன் கண்டிப்பாக நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் ரொம்ப ஆர்வமாக இருக்க அப்படி இந்த வேர்ஷனில் என்ன தான் இருக்குது பார்த்துடலாம் வாங்க இப்போது என்கிட்ட ஒரு நாலு இமேஜ் இருக்கு இதை நான் அடோபி பிரிட்ஜில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நாலு பிக்சரையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அண்ட் ஓபன் இன் கேமரா ரா நீங்கள் கேமரா ரா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது இது மாதிரி யூஐ செலக்ஷன் டைலாக் பாக்ஸ் வரும் இதில் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்கிறது நியூ யூஐ அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ரைட்டில் இருக்கிறது ஓல்டர் ஒன் எனக்கு நியூ ஒன் தான் வேணும் ஸோ நான் அதனால் ஓகே கொடுத்துட்றேன் எஸ் இதுதான் த பிராண்ட் நியூ ரீடிசைன்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இங்கே ஒரு ஃபுல் ஸ்கிரீன் மோட் இருக்கு இதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் மோட் போய்க்கலாம் நம்பர் ஒன் ஐ ஐகான் ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டகரிஸ்க்குமே இந்த ஐ ஐகான் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஷாப் லேயர்ஸ்ல இருக்கிற மாதிரியே இதுவும் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல பண்ணியிருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி பார்க்க யூஸ் ஆகுது இதுல பியூட்டி என்னன்னா நம்ம எந்த டேப்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேப்ல இருக்க ஐ மட்டும் தான் எனேபிளாக இருக்கும் இப்போ பேசிக் டேப்ல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றேன் ஸோ இப்போ இந்த ஐ ஐகான் எனேபிள் ஆயிடுச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாத டேப்ல எல்லாம் ஐ ஐகான் எனேபிள் ஆகல இட் மீன்ஸ் அங்கெல்லாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு பர்டிகுலர் டேப்ல இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் ரீசெட் பண்ணனும் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணா எல்லா டைட்டிலுக்கு முன்னாடியும் ரீசெட்னு ஒரு வார்த்தை ஆட் ஆகிடும் அப்படின்னா இப்போ ரீசெட் பண்ண ரெடியா இருக்குன்னு அர்த்தம் நம்பர் டூ விஷுவல் அண்ட் ரெப்ரஸன்டேஷன்

பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி விஷுவலாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஒரு கலரை ஏத்தினாலோ இறக்கினாலோ எந்த கலர் ஆட் ஆகும்ங்கிறத ஒரு சிம்பிள் கலர் கிரேடியண்ட கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல்ல ஆட் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் ரெட்டை செலக்ட் பண்ணி கர்வஸை கீழே நோக்கி இழுத்தேன்னா இங்க சயான் கலர் இருக்கு ஸோ சயான் கலர் ஆட் ஆகும் இதுக்கு ஆப்போசிட்ல மேலே தள்ளுனா ரெட் ஆட் ஆகுங்கிறது விஷுவலா சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி தான் மிச்சம் இருக்க ரெண்டு சேனலுக்குமே இது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசா இருக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம எவ்ரி டைம் கர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு முறையும் அந்த கலர்ஸை பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இப்படி கலர்ஸை பார்க்க பார்க்க நமக்கு சப்கான்ஷியஸில் அந்த கலர்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிடும் ரெட் சேனலில் கீழே போனால் சயான் கிரீன் சேனலில் கீழே போனால் மெஜெண்டா அண்ட் ப்ளூ சேனலில் கீழே போனால் எல்லோ ஆட் ஆகும்ங்கிறது நமக்கு பதிஞ்சிடும் ஸோ இதனால நீங்கள் குயிக்காக டெசிஷன் எடுக்க முடியும் எந்த கலரை வச்சுக்கலாம் எந்த கலரை எலிமினேட் பண்ணலான்னு இந்த கர்வ்ஸ்லயே ஃபர்ஸ்ட்டாக ஒரு கண்ட்ரோல்ஸ் வச்சிருக்காங்க இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் தான் பட் லுக் மட்டும் மாத்திருக்காங்க இதுல ஒரு சின்ன போனஸ் இந்த பாராமெட்ரிக் கர்வ் செலக்ட்ல இருக்கும்போது மவுஸ் ஹாவர் பண்ணா இது மாதிரி ஒரு நாலு ப்ரீ டிஃபைன்ட் கர்வ் ஷேப்ஸ் காமிக்கும் இது என்னன்னா ஷேடோஸ் டார்க்ஸ் லைட்ஸ் அண்ட்

இங்கே லைட்ஸும் அண்ட் இங்கே ஹைலைட்ஸும் கண்ட்ரோல் ஆகும் இதுவுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் கர்வ்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பாயிண்ட் கர்வ் இது கம்ப்ளீட்லி நம்ம கண்ட்ரோல் ஸோ ஃப்ரீ ஹேண்டடாக எங்கே வேணாலும் பாயிண்ட் வச்சு உங்களோட தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த பேராமெட்ரிக் கவ் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி பட் இந்த பாயிண்ட் கவ் ஃபுல்லி மேனுவல் நம்பர் த்ரீ கலர் மிக்சர் பழைய வேர்ஷன்ல ஹெச்எஸ்எல் டேபா இருந்தது இப்போ கலர் மிக்சரா நேம் சேஞ்ச் ஆயிருக்கு வித் பிராண்ட் நியூ கண்ட்ரோல்ஸோட இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் ரெண்டு இருக்கு ஒன்னு ஹெச்எஸ்எல் இது பழசு தான் அண்ட் இன்னொன்னு கலர் இதுதான் இப்போ புதுசா ஆட் பண்ணிருக்கிறது இந்த ஹெச்எஸ்எல் சிம்பிளிஃபைடு வேர்ஷன் தான் இந்த கலர் ஹெச்எஸ் இரேசரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த கலர்லையும் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் கலரை செலக்ட் பண்ணிட்டு ஹியூ சேச்சுரேஷன் லூம்னன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம் இந்த லிப்ஸ்டிக் மட்டும் பாருங்க இது ரெட் கலர் செலக்ட் பண்ணி ஸ்லைட்லி ஹியூ கொஞ்சம் சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் கொஞ்சம் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் இதே வேலையை ஹெச்எஸ்எல்ல பண்ணியிருந்தா இந்த மூணு டேப்லையும் ஹியூ ஒரு டைம் சேச்சுரேஷன் ஒரு டைம் அண்ட் லூம்னன்ஸ் ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் பட் இந்த கலர் டேப் குயிக்கா ரிசல்ட் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அட் த சேம் டைம் இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டு ஹெச்எஸ்எல்ல போய் ஃபைன் டியூன் கூட பண்ணிக்கலாம் அண்ட் டார்கெட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் ஓன்லி ஹெச்எஸ்எல் பேனல்ல மட்டும்தான் இருக்கு கலர் பேனல்ல இல்லை ஏன்னா கலர் பேனலில் பர்டிகுலர் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுறதே அந்த ஒரு பர்டிகுலர் கலரை டார்கெட் பண்ணுறதா தான் அர்த்தம் நம்பர் ஃபோர் டீட்டெயில் இந்த டீட்டெயில் கண்ட்ரோல்ஸ்லையும் சிம்பிளிஃபைட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபைன் டியூன் கண்ட்ரோல்ஸ்னு ரெண்டுமே இருக்கு ஃபைன் டியூன் கண்ட்ரோல்ஸ பார்க்க இந்த ஏரோவை கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த ப்ரைமரி ஷார்பனிங் ஸ்லைடரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மாஸ்கிங் டீடைல் அண்ட் ரேடியஸ் உங்கள் இமேஜுக்கு தேவையான அளவு செட் பண்ணிட்டு இந்த ஸ்லைடர்ஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் ஸ்லைடரில் பண்ணிங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் கலர் நாய்ஸ் ரிடக்ஷனுக்குமே பிரைமரி ஸ்லைடர்ஸ் மட்டும்தான் விசிபிள் அண்ட் செகண்டரி ஸ்லைடர்ஸ் கொலாப்ஸ்டாக இருக்கும் இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அக்யூரேட்டாக ப்ரீவியூ வேணும்னா 100% பர்சன்ட் ஜூம் அதுக்கு மேல ஜூம் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்கள் என்னோடய வீடியோ ரெகுலராக பாக்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் ஒரு இமேஜில் ஷாப்பனிங் பார்ட் வரும்போது மட்டும் அந்த இமேஜை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பன் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன் எஸ் கண்டிப்பா அதுதான் ஒரு த ரைட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் ஷாப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இதை அடோபி ஒரு டெக்ஸ்ட் நோட்டாவே போட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன் மற்ற எந்த டேப்லையுமே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் நோட் இல்லை ஏன் இந்த ஷாப்பனிங்கு மட்டும் இந்த ஒரு டெக்ஸ்ட் நோட் வச்சிருக்காங்க அப்பனா நீங்களே பார்த்துக்கோங்க ஷாப்பனிங் ஒரு இமேஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ட்டு ஒருவேளை நீங்கள் ஜூம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு தான் வச்சிருக்கீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நோட் காமிக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜூம்க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் ஒரு வார்னிங் மாதிரி காமிக்கும் நம்பர் ஃபைவ் ப்ரஷ் ஒரு ப்ரஷில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நியூ ப்ரஷ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த பழைய ப்ரஷில் வச்ச செட்டிங்ஸு ரீட்டைன் ஆகும் இல்லையா அது மாதிரி வேண்டான்னா எவ்ரி நியூ பிரஷ்ஷோட செட்டிங்ஸ் ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கீழே ரீசெட் ஸ்லைடர் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிறத ஒரு டிக் பண்ணிட்டா எவ்ரி டைம் நீங்கள் நியூ பிரஷ் எடுக்கும்போது அது ரீசெட் ஸ்டேட்லேயே இருக்கும் பழைய ப்ரஷோட செட்டிங்ஸ் அதுல கேரி ஓவர் ஆகாது இதை ஒரு முறை டிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரஷ் மட்டும் இல்லாமல் கிராஜுவேட்டட் ஃபில்டர் அண்ட் ரேடியல் ஃபில்டருக்கும் இது அப்ளை ஆகிடும் அண்ட் தென் நம்ம பிரஷ் பெயிண்ட் பண்ணும்போது ஆல்ட் ஹோல்ட் பண்ணா அந்த ப்ரஷ் எரேசர் ப்ரஷ்க்கு மாறும் இது எல்லாருக்கும் தெரியும் பட் ஆல்வேஸ் எரேசரோட சைஸ் ஃபெதர் ஃப்ளோ வேற வேற தான் இருக்கும் எப்போவுமே இது பழைய வேஷனில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது பட் இப்போ சிம்பிளா இங்க செப்பரேட் எரேசர் சைஸ்னு

பட் கீழே இருக்கிற பெரிய ஸ்லைடர் தான் மூவ் ஆகும் இதை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டோக் கிரியேட் பண்ணிட்டு ஐ மீன் பெயிண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண இடம் என்ன கலருக்கு மாறணுமோ அந்த கலருக்கு நேராக இந்த பாயிண்டை கொண்டு போய் வச்சா சிம்பிளா மாறிடும் இப்போ இந்த ரெட் கலர் எனக்கு ப்ளூவாக மாறணும்னா இத மேலே இருக்கிற ப்ளூக்கு நேராக கொண்டு போய் வச்சா வேலை முடிஞ்சது இல்லை சயான் வேணும்னா சயானுக்கு நேராக வைக்கணும் இல்லை எல்லோ வேணும்னா எல்லோவுக்கு நேராக வைக்கணும் தட்ஸ் செட் ஒருவேளை இந்த கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்டாக சேஞ்ச் ஆகுது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அப்படின்னா இந்த யூஸ் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதை டிக் பண்ணா ஒரு ப்ரசைஸ் கண்ட்ரோல் கிடைக்கும் அதாவது நீங்கள் இந்த சோர்ஸ் பாயிண்டை நகர்த்தும் போது ரொம்ப மெதுவாக நகரும் ஸோ துல்லியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதனால பண்ணலாம் அண்ட் இந்த கண்ட்ரோல் கிராஜுவேட்டட் ஃபில்டர் அண்ட் ரேடியல் ஃபில்டர்லையும் இருக்கு இதை யூஸ் பண்ணால் மோர் கண்ட்ரோல் கேரண்டீட் உங்களோட ஹியூ ப்ராசஸ்க்கு நம்பர் சிக்ஸ் எங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஐ எந்தெந்த நடந்துருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிக்கிற மாதிரி இங்க ஒரு டாட் கிரியேட் ஆகும் இப்போ இங்க சைடில் ஒரு கிராப்ல ஏதோ வேலை பார்த்துருக்கோம்னு அர்த்தம் கிராஜுவேட்டட் ஃபில்டர்ல டாட் இருந்தா இங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்கோம்னு அர்த்தம் இப்போ பார்த்த உடனே ஈஸியா சொல்லிடலாம் இந்த ரெண்டு ஆட்டரிபியூட்ஸ்ல மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நம்பர் செவன் ஜூம் இதில் நியூவாக ஆட் பண்ணியிருக்க ஜூம் நேவிகேஷன் ஃபோட்டோஷாப்லேயும் கிடையாது லைட் ரூம்லேயும் கிடையாது மொத்தத்தில் இது நமக்கு பழக்கப்படாத ஒரு ஜூம் நேவிகேஷன் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜூம் நேவிகேஷன் பிடிக்கலனா செட்டிங்ஸ் போயிட்டு ஜூம் அண்ட் பேன் இதை யூஸ் லைட் ரூம் ஸ்டைல் ஜூம் அண்ட் பேன் கொடுத்தா உங்களோட ஜூம் லைட் ரூம் ஸ்டைலுக்கு மாறிடும் ஸோ இப்போ சாட்டிஸ்ஃபைங்காக ஜூம் பண்ணுங்க நமக்கு பழக்கப்பட்ட நேவிகேஷன் நம்பர் எயிட் ஐஎஸ்ஓ அடாப்டிவ் இது ஒரு அமேசிங் ஃபியூச்சர் நான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு இமேஜில் இருக்க ஐஎஸ்ஓ வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பிக்சர்ஸில் ஐஎஸ்ஓ ஒரு ஒரு பிக்சர்ஸ்க்கும் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை ஹேண்டில் பண்ண ஒரு ப்ரீ செட் கிரியேட் பண்ண போகிறோம் இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் வேல்யூ மட்டும் டைனமிக்காக இருக்கும் அதாவது இமேஜுக்கு தகுந்த மாதிரி கேமராவே அந்த நாய்ஸ் ரிடக்ஷனை செட் பண்ணும் இப்போது ஒரு ப்ரீ செட் கிரியேட் பண்ணலாம் இப்போது என்கிட்ட த்ரீ டிஃப்ரெண்ட் ஐஎஸ்ஓ வேல்யூ இருக்கிற பிக்சர் இருக்கு இது ஐஎஸ்ஓ ஒன் இது இது ISO 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 100 ISO 320. ISO 100 320 இப்போ இமேஜையும் இமேஜையும் செலக்ட் பண்ணி கேமராவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சில பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுறோம் இனிமே இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு தான் பட் நம்மளோட கோல் ஐஎஸ்ஓ அடாப்டிவ் ப்ரீசெட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் இந்த ஐஎஸ்ஓ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ இருக்கிற இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் வேல்யூ ஃபிஃப்டின் வைக்கிறேன் அண்ட் ஐஎஸ்ஓ ஹண்ட்ரட் இருக்கிற இமேஜ் ஆப்வியஸ்லி ஜீரோ தான் வைக்கணும் ஏன்னா ஐஎஸ்ஓ ஹண்ட்ரடில் நாய்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ ரெண்டு இமேஜும் ஒன்றா சேர்த்து செலக்ட் பண்ணா இங்கே நாய்ஸ் ரிடக்ஷனில் எம்டியாக இருக்கும் ஸோ இங்கே நாய்ஸ் ரிடக்ஷனில் எந்த வேல்யூ இல்லாமல் எம்டியா இருக்குன்னா நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த ரெண்டு இமேஜுக்குமே வேற வேற நாய்ஸ் ரிடக்ஷன் வேல்யூ வச்சிருக்கோம் ஸோ இப்போ ப்ரீசெட் கிரியேட் பண்ண வேண்டியது தான் சிம்பிளாக இங்கே போய் கிரியேட் ப்ரீசெட் கொடுங்க இதில் இந்த கிரியேட் ஐஎஸ்ஓ அடாப்டிவ் இருக்கான செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை இது டிசேபிளா இருந்ததுன்னா ரெண்டு ரீசனால இருக்கலாம் ஒன்னு நீங்க மல்டிபிள் செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம் ரெண்டு ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் நாய்ஸ் ரிடக்ஷன் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் சேமாக இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ இது டிக்லருக்கு ஜஸ்ட் இந்த ப்ரீசெட்டுக்கு ஒரு நேம் தரேன் மை ப்ரீசெட் வித் ஐஎஸ்ஓ அடாப்டினு இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ரீசெட்டை வேற ஐஎஸ்ஓ இருக்கிற பிக்சருக்கு அப்ளை பண்ணால் அந்த இமேஜ் அந்த இமேஜில் இருக்க ஐஎஸ்ஓ வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பே கேல்குலேட் பண்ணி செவன்னு அதுவே ஆட்டோவாக சேஞ்ச் பண்ணிடுச்சு இது கிட்டத்தட்ட நாய்ஸ் ரிடக்ஷன் பார்ட்டை கேமராக்கிட்டே கொடுத்ததுக்கு சமம் ஸோ தட்ஸ் இட் கைஸ் அடோபி கேமரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜூன் அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புறேன் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் திஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சாயனிங் ஆஃப்